குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து முருங்கை ரைஸ் மிக்ஸ் பவுடர் தான் பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து நான் லாஸ்ட் வீக் வந்து ஒரு முருங்கையை வந்து நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணி நிழலோணத்தில் காய வச்சு வச்சுருந்தேன். அது வச்சுட்டு நேற்று ஒரு பேட்ச் வந்து நான் வந்து ப்ராசஸ் பண்ணி முடித்தாச்சு. இன்றைக்கி வந்து பேலன்ஸ் இருக்கிறதையும் இன்றைக்கி பண்ணிடுறேன் நான். இது எதுக்காக பேட்சாக பண்ணுறேன்னா, எப்படி இருந்தாலும் நம்ம இது எல்லாத்துக்குமே மெஷர்மெண்ட் உண்டு. இவ்வளோ இலை அப்படின்னா இவ்வளோ பருப்பு, இவ்வளோ பெப்பர், எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. இருந்தாலும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மிளகா வந்து நம்ம நிலத்தில் விளைஞ்சது இருந்தது. ஸோ அதனால் நம்மளுக்கு அதனோட காரம் என்ன அப்படிங்கிறது தெரியும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் வாங்குகிறோம், அப்போ வந்து ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் அந்த காரம் வேரி ஆகிறது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னா பேட்சாக பண்ணச்சு, அது ஒரு அட்வான்டேஜ். நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து அந்த காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்த பேட்ச் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது ஒன்று. செகண்ட், ஸ்மால் பேட்சாக பண்ணச்ச நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகவே ஆகாது, அந்த டேஸ்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டு தான் நம்மளுக்கு அட்வான்டேஜ். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த நிழல் உணத்தில் உணத்தின முருங்கை பவுடரை இதில் போட்டிருக்கேன். இது அடியில் வந்து நம்ம வந்து மிளகாவை ஏற்கனவே வந்து வறுத்து போட்டு வச்சுருக்கோம். இந்த மிளகாவும் பெருங்காயமும் அடியில் இருக்குது. இதுக்கு தேவையான பெப்பர், ஜீரா இது ரெண்டும் வந்து நான் கீயில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். எதனால் நம்ம கீயில் ஆயில் வேணாலும் போட்டுக்கலாம், பட் கீயில் போடச்சு உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். செகண்ட் வந்து இந்த கெட்டு போகிறதுக்கு ஸ்மெல் வரத்துக்கெலாம் சான்ஸே கிடையாது. இன்னொன்று, எனக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பீயிங் இன் வில்லேஜ் எனக்கு வந்து கவு மில்க் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து இங்கே தயிர் தோய்ச்சி அதில் வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சிரும். ஸோ அது ஒரு, அது இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ மற்றதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா இப்போ ஒன் பை ஒன் வறுக்கணும். இப்போ பருப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், ஒன்று ஒன்று தேவையானது அது எல்லாத்தையும். இப்போ இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன் வந்து நான் வந்து இப்போ வறுக்கணும். நம்ம எதுக்கு ஒன் பை ஒன்னாக வறுக்கணும் அப்படின்னா வந்து ஒன்று ஒன்றுத்தோட ரோஸ்டிங் டைம் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அப்போ வந்து தனித்தனியாக வறுக்கச்ச நம்மளுக்கு ஆப்டிமமாக எல்லாமே ஒரே மாதிரி உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக இப்போ ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இது கொஞ்சம் ஆறணும். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா முருங்கை லீஸ் வந்து நல்லா ஃபைன் பவுடராக எடுத்திருக்கோம். இதில் வந்து நம்ம ராக் சால்ட்டு, மிளகா, பெருங்காயம் அதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அடைச்சிருக்கோம். இது எல்லாமே ஒன்றா போட்டு அரைக்கக்கூடாதுன்னா அரைக்கலாம். ஆனால் நம்ம எப்போவுமே பருப்பெல்லாம் போடச்சு நம்ம என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் கோர்ஸ் கன்சிஸ்டன்சியில் அரைப்போம். அப்படி அரைக்கச்சு உங்களுக்கு வந்து அந்த பவுடர் வந்து உங்களுக்கு அந்த க்ரீனிஷ் கலர் கிடைக்காது உங்களுக்கு. ஸோ கலர் கொஞ்சம் டல்லாக இருக்கும். அதே முருங்கை பவுடர் வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கச்சு உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு அதை அரைச்சிட்டு இப்போ இது கொஞ்சம் ஆறினவுடனே இதில் போட்டு அரைச்சி கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வர வரைக்கும் அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். வேணும்னுச்சு பேக் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி திருப்பி நேற்றே நான் பார்த்தேன் ஃபார்மில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா தழைஞ்சிருக்கு முருங்கையிலையெல்லாம். ஸோ இன்றைக்கி அதை ஹார்வெஸ்ட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி இன்றைக்கி நிழல் உணத்தில் உணத்தை ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட்ஸ். தேங்க்யூ.